தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? என்ன மொழியில் எழுதினார்? இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாட வேண்டும்? தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாட வேண்டும்? தேசிய பாடலை எழுதியவர் யார்? அவர் என்ன மொழி எழுத்தாளர்? தேசிய பாடலை எழுதியவர் யார்? அவர் என்ன மொழி எழுத்தாளர்? லாக்டோபேசிலஸ் டாஸ் எனும் நுண்ணுயிரி. லாக்டோபேசிலஸ் டாஸ் எனும் நுண்ணுயிர். பாலில் உள்ள எதை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது? பாலில் உள்ள எதை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது? ருப்பியா எனும் நாணயத்தை வெளியிட்டவர் யார்? அது என்ன நாணயம்? ருப்பியா எனும் நாணயத்தை வெளியிட்டவர் யார்? அது என்ன நாணயம்? சக ஆண்டு காலம் என்ன? எந்த அரசர் காலத்தில் தொடங்குகிறது? சக ஆண்டு காலம் என்ன? எந்த அரசர் காலத்தில் தொடங்குகிறது? தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து தேசிய பாடலுக்கும் கொடுக்கப்படுகிறது என கூறியவர் யார்? தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து தேசிய பாடலுக்கும் கொடுக்கப்படுகிறது என கூறியவர் யார்? ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? எப்போது? ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? எப்போது? தேசிய நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? தேசிய நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? தேசிய கீதம் முதன் முதலில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? தேசிய கீதம் முதன் முதலில் எந்த மாநாட்டில் எப்போது பாடப்பட்டது? தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? இளவேனில் கால சமல் பகல் இரவு நாள் எது? இளவேனில் கால சம பகல் இரவு நாள் எது? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் யார்? சத்தியமேவ ஜெயதே என்பதன் தமிழ் பொருள் என்ன? சத்தியமேவ ஜெயதே என்பதன் தமிழ் பொருள் என்ன? தேசிய கீதம் எதனை குறிக்கிறது? தேசிய கீதம் எதனை குறிக்கிறது? தேசிய இலச்சினையில் எத்தனை பகுதிகள் உள்ளன? தேசிய இலச்சினையில் எத்தனை பகுதிகள் உள்ளன? தேசிய கீதம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய கீதம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? திருப்பூர் குமரன் வேறு பெயர் என்ன? அவர் எங்கு பிறந்தார்? திருப்பூர் குமரன் வேறு பெயர் என்ன? அவர் எங்கு பிறந்தார்? தேசிய இலச்சினையின் மேல் பகுதியில் எத்தனை சிங்கம் உள்ளது? அதில் எத்தனை காண இயலும்? தேசிய இலச்சினையின் மேல் பகுதியில் எத்தனை சிங்கங்கள் உள்ளது? அதில் எத்தனை காண இயலும்? தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? என்ன மொழியில்? தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? என்ன மொழியில்? திருப்பூர் குமரன் எப்போது போராட ஆரம்பித்தார்? எதற்காக? திருப்பூர் குமரன் எப்போது போராட ஆரம்பித்தார்? எதற்காக? தேசிய இலச்சினையின் கீழ்பகுதியில் என்னென்ன உள்ளன? தேசிய இலச்சினையின் கீழ்பகுதியில் என்னென்ன உள்ளன? திருப்பூர் குமரனின் நினைவாக எப்போது 500 பைசா அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? திருப்பூர் குமரன் நினைவாக எப்போது 500 பைசா அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கீதம் என்ன மொழி? இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கீதம் என்ன மொழி? தேசிய இலச்சினை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? தேசிய இலச்சினை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? லீப் ஆண்டுகளில் சம இரவு பகல் நாள் எப்போது? லீப் ஆண்டுகளில் சம இரவு பகல் நாள் எப்போது? மேக்நாத் சாகா என்பவர் யார்? மேக்நாத் சாகா என்பவர் யார்?